வெல்கம் டு ஸ்ரீ பாலா கேட்டரிங் கிச்சன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கச்சோடி. இந்த கச்சோடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உத்தரப்பிரதேசனுடைய டிஷ், மெயின் டிஷ் இது. ஸோ இதில் நமக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவையானது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு. நான் வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த மைதா மாவு, இந்த கச்சோடி நம்ம பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஆயில் வேணும். நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனால அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது ஜீரகம். ஸோ இந்த ஜீரகம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, சோம்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த தனியா, தனியா வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக ரோஸ்ட் பண்ணி இதை ஒன்றும் பாதியமாக வந்து கிறிஸ்மஸ் வந்து நம்ம வந்து லைட்டாக உடைச்ச மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் இதை. அடுத்தது பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், லைட்டாக வந்து ஃபுல்லாக தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வந்து மிக்சியில் குற குறன்னு அரைச்ச மாதிரி அரைச்சிருக்கேன். தண்ணி ஊற்றக்கூடாது. இது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இதை பாருங்கள், கையில் எடுத்தால் இப்படி வரணும். இது வந்து தண்ணி ஊற்றாமல் இருக்கிற மாதிரி, இப்படி அரைக்கிற மாதிரி அரைச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சால்ட் வந்து தேவையான அளவுக்கு. இந்த நம்ம மாவு இதெல்லாம் பண்ணும்போது உள்ளே பண்ண ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இந்த பேசின் ஃப்ளார் வந்து ஒரு நமக்கு வந்து என்ன சொல்கிறது, பைண்டிங்காக இந்த நம்ம பேசின் ஃப்ளார் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு, மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் பேசின் ஃப்ளாரு. அப்புறம் லைட்டாக இதில் புளிப்பு இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆம்ச்சூர் பவுடரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு லைட்டாக ரெட் சில்லி பவுடர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கலர் அந்த மாவு பிசையும் போது லைட்டாக அதில் கலருக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், டர்மரிக் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மைதா மாவையும் என்ன பண்ணணும், மைதா மாவை நம்ம நெய் ஊற்றி கொஞ்சம் பிசையணும். தண்ணி ஊற்றி பிசைகிற மாதிரி அதில் நெய் ஊற்றணும். நான் வந்து நெய் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நார்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வெங்காயம் போட்ட ஒரு கச்சோரி ஒன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மாவா கச்சோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பண்ணி பண்ணுறது. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விரதத்துக்கும் போது, அதாவது வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா விரதம் பண்ணுறதுக்குன்னு, அதுக்குன்னு தகுந்த ஒரு கச்சோரி மாதிரி. ஸோ நிறைய கச்சோரி ராஜஸ்தான்லேயும் இருக்குது, உத்தரப்பிரதேசமும் இருக்குது. ஸோ இந்த உத்தரப்பிரதேசனுடைய கச்சோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து என்ன பண்ணலாம், ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, புதினா சட்னி அரைச்சி காட்டுவாங்க. ஒரு சில பேர் வந்து உருளைக்கிழங்களை கொஞ்சம் லூஸ் பண்ணி ஒரு நம்ம பூரி மசாலா பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி லூஸாக பண்ணியும் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், வெறும் கச்சோரி நம்ம பண்ணிட்டு சைட் டிஷ்ஷாக புதினா சட்னி வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ செய்முறை எப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பேனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ஆயில் சூடானதும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜீரகம் போடணும். ஸோ நம்ம எடுத்து வச்சு அந்த ஒரு ஸ்பூன் ஜீரகம், இப்போ இந்த ஜீரகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக சூடு பண்ணும்போது அது வந்து ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் ஃப்ரை ஆன பிறகு இதை பாருங்கள், இப்போ தான் ஃப்ரை ஆக ஆரம்பிக்குது. உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பாருங்கள். இந்த ஜீரகம் ஃப்ரை ஆகும்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த தனியா பவுடர் பண்ணோம் இல்லையா, அதாவது வந்து நம்ம தனியாவை வந்து வறுத்துட்டு லைட்டாக வந்து நம்ம பவுடர் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்படி போட்டு வறுக்கணும் ஃபஸ்ட்டு. இது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சோம்பு ஆட் பண்ணுங்கள். சோம்பையும் நான் போட்டிருக்கேன், சோம்பையும் ஆட் பண்ணுங்கள். இது மூணுத்தையும் நல்லா கொஞ்சம் என்ன பண்ணணும்னா மசாலாஸ் மாதிரி வறுக்கிற மாதிரி வறுக்கணும். அப்போ தான் அந்த வாசனை வரும். அந்த வாசனை வர்றதோடு இல்லாமல் பொரியும். ப்ளஸ் அந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணும், கொஞ்சம் ஃப்ளேம் லைட்டாக ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள். இப்போ அந்த மல்லி இதெல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ வெடிக்க ஆரம்பிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணும், நம்ம எடுத்து வச்ச இந்த ஃபஸ்ட்டு கடலை மாவு இருக்கு இல்லையா, இந்த கடலை மாவை ஃபஸ்ட்டு போடுங்க. நான் பாருங்கள் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நான் போடுறேன். ஏன்னா இதுதான் நமக்கு வந்து அந்த ஸ்டஃப்னஸ்க்கு நல்லா வந்து பைண்டிங் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இதையோட நல்லா வறுக்க ஆரம்பிக்கணும். இந்த கடலை மாவையும் சேர்த்து நீங்கள் நல்லா வறுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பவுடர் மாதிரி வர்ற மாதிரி ஆரம்பிக்கும். இப்போது லைட்டாக ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள். இந்த மிளகாத்தூள் தான் காரம். இப்போ பாருங்கள் மிளகாத்தூள் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள்.
இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு சால்ட்டு, சால்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சமாக ஆட் பண்ணணும். காரணம் என்னென்னா, நம்ம மாவு பிசையும் போது வேறு சால்ட்டு பிசைஞ்சு வச்சுருப்போம். அதனால் மாவில் வந்து சால்ட்டு போடுறதுனால இதில் என்ன பண்ணணும், கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணணும். ரொம்பவும் சால்ட் ஆட் பண்ணக்கூடாது. ரெண்டும் சேர்ந்ததுன்னா அப்புறம் சால்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், இதுவே ஒரு பவுடர் மாதிரி வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும், பவுடர் மாதிரி இது வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணும், கொஞ்சம் நல்லா ஃப்ளேம் லைட்டாக வச்சுக்காங்க. இந்த ஃப்ளேம் லைட்டாக வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, கொஞ்சம் மாவு அந்த அதில் உள்ள தண்ணி கிண்ணி எல்லாம் சேர்ந்து சுண்ட ஆரம்பிக்கும். இந்த ஃப்ளேம் நல்லா கொஞ்சம் வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மூங் டால் நம்ம பண்ணோம் இல்லையா, இதோ இருக்க பாருங்கள். இந்த மூங் டால் இது லூஸாக தான் இருக்க மாதிரி இருக்கும். இதை வந்து என்ன பண்ணும், அதில் ஆட் பண்ணணும். இதை பாருங்கள், இப்படி ஆட் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த பவுடர் வந்து நல்லா அந்த ஃப்ளேமில் சரியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஈரமான மூங்கடாலும் இந்த பவுடரும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உதிர் உதிராக அந்த மூங்கடால் கொஞ்சம் வேகும். அதாவது பச்சை மூங்கடால் தானே, நம்ம வந்து ஊற வச்சதை அரைச்சிருக்கோம், அப்போ அது வந்து கொஞ்சம் நமக்கு ரோஸ்டட் ஆகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ ஃபயர் ஸ்லோவாக வச்சு இதை நல்லா வந்து மேஷ் பண்ணி விடுங்க, அதாவது மசாலாஸ் கூட சேர்ற மாதிரி பண்ணுங்கள். அதை உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். சேர்த்துட்டு பாருங்கள், நமக்கு நல்லா உதிர உதிராக வந்துருச்சு. இதை பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு அதுக்காக தான் இப்படி பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பண்ணி காட்டும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் உதிர உதிராக இருக்க பாருங்கள். இந்த மாதிரி உதிர உதிராக வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அதை நல்லா குக் பண்ணணும். நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அருமையாக வரும். இப்போது இதை என்ன பண்ணணும், எடுத்து ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு உங்களுக்கு அதையும் நான் எப்படி ஸ்டவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இந்த மாதிரி லைட்டாக சூடு ஆறுன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஆம்ச்சூர் பவுடர் எடுத்து வச்சோம் இல்லையா, அதாவது மாங்காய் ட்ரை மாங்காய் பவுடர், அதை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் அதை போடுறேன் பாருங்கள். இது அளவுக்கு போட்டால் போதும், புளிப்பு வந்து ரொம்பவும் ஜாஸ்தி வேண்டாம், கரெக்டாக இருந்தால் போதும். இப்போ நீங்கள் என்ன பண்ணும், இதை மறுபடியும் ஒரு தரம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதையும் உங்களுக்கு இப்போ ஸ்டவ் பண்ணிட்டு இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 20 நிமிஷம் அதை மாவு பிசைஞ்சு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நமக்கு இந்த கச்சோரி பண்ணுறதுக்கு ஸ்டவ் பண்ணுறதுக்கு மூங்கடால நான் எப்படி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி உதிர உதிராக பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எப்படி ஸ்டவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இட்டு வச்சுக்கணும். ஸோ இது வந்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்து பக்காவாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதையும் காட்டுறேன் பாருங்கள். ஆயில் நம்ம வச்சுருக்கோம். ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதமான சூட்டில் இருக்கணும். ஏன்னா ரொம்ப போட்டதும் கப கபகப்பான பொங்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வர மாதிரி உள்ள ஆயில் சூட்டில் தான் நீங்கள் போடணும். ரொம்பவும் ஃபாஸ்ட் வச்சு போட்டிங்கன்னா வெளியில் வெந்துடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக பொறுமையாக போட்டிருக்கேன், ஆயிலினுடைய ஃபயரை ஸ்லோவாக வச்சு போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். இதில் வந்து ரொம்பவும் ஜாஸ்தியும் போடாதீங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு பொறுமையாக வேகுது பாருங்கள். இதை வேக வேக அது தானாக மேலே வர ஆரம்பிக்கும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், லைட்டாக திருப்பி விட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃபயர் இப்போ வைக்கவே கூடாது, பெருசாக ஸ்லோவாக வச்சு தான் போடணும். ஏன்னா மைதா மாவை பொறுத்த வரைக்கும் ஆயில் பட்டதுமே என்ன ஆகணும், விரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்லோவாக வச்சு போடுங்க, கரெக்டாக இருக்கும். பொறுமையாக அதுவே தானாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் பந்து மாதிரி மேலே போட்டதும் பொறுமையாக ஒன்று ஒன்றா மேலே வர மாதிரி ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா மேலே வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் போட்டதும் தான் நல்லா வந்து வைக்க ஆரம்பிக்கணும். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லைட்டாக இப்போ நீங்கள் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா வெளியில் வந்து சிகப்பாக வந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு.
இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ இதை வந்து திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பஃப்னஸ் வர மாதிரி, நல்ல பெருசாக வர மாதிரி உப்பும் பாருங்க. இப்போ பாருங்கள் நல்லா பூரி மாதிரி உப்பாக ஆரம்பிக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி வரணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது என்ன பண்ணும், நீங்கள் பொறுமையாக திருப்பி 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 விடுங்க. ஃபயர் வந்து நார்மலாக ஃபயர் வச்சு பண்ணுங்கள். ரொம்பவும் ஃபயர் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியில் தான் வேகமே தவிர உள்ளுக்குள்ளே வேகாது அந்த மூங்கடால். அதே மாதிரி திருப்பும் போது பொறுமையாக திருப்பணும், ஏன்னா வந்து டபால் டபால் ஆயில் வெளியில் அடிக்கும், அதனால் பொறுமையாக திருப்புங்க. இது நல்லா உங்களுக்கு வேகட்டும், நான் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு பாருங்கள் கோல்டன் கலர் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் பொறுமையாக ஒன்றுன்னா திருப்பி திருப்பி விடணும். திருப்பி திருப்பி விடாதான் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். இதை பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி கலர் இன்னும் கலர் வந்து நல்லா கோல்டன் கலருக்கு தாண்டி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு கலர் கரெக்டாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ கச்சோரி ரெடி, உங்களுக்கு இப்போ காட்டுறேன் டிஸ்பிளேயில். பாருங்கள் சுவையான மூங்கடால் கச்சோடி ரெடி. ஸோ இதை வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் பண்ணி காட்டியிருக்கேன். இதுக்கு நான் வந்து கொத்தமல்லி சட்னி வந்து, அதாவது கொத்தமல்லி புதினா பண்ண சட்னி போட்டிருக்கேன் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன்.